விஷயமா இருக்கு. ஒட்டுமொத்த தமிழர்களுடைய எதிர்கால சந்ததியினர் வாழ்வதற்கான காவேரி மேலாண்மை அமைக்கணும்னு தொடர்ந்து எல்லா தரப்பட்ட அமைப்புகளும் ஒட்டுமொத்த தமிழர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து குரல் கொடுத்து ஜனநாயக அடிப்படையில் அனுமதி பெற்று ஒரு போராட்டத்தில் தனியிடம் நடத்துகிறது. உண்மையாக கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமா இவ்வளவு மாணவர்கள் ஒரு இடத்துல குதிரை தான் முதல் தடவையா இருக்கு. இந்த தடவையோ இதே மாதிரி தடி நடத்துறது, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடத்தினாலும் அதே மாதிரி கலைப்பான ஒரு போராட்டத்தை அராஜக முறையில் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்படி நடத்தக்கூடிய செயல்களால் இந்த போராட்டம் இன்னும் வலுப்பெறும் உயிர் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.